ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷி கார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு மூலிகையை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தினமும் ரெண்டு மூலிகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்சுலின் செடி பற்றி. இந்த இன்சுலின் செடி பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்சுலின் வந்து டயபிட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன். இது பார்த்திங்கன்னா இதான் அந்த இன்சுலின் செடி. இன்சுலின் வந்து இஞ்சி வகையை குடும்பத்தை சேர்ந்தது, அதாவது இந்த இஞ்சியோட இலை மாதிரி தான் இதோடய இலையும் இருக்கும். இதில் வந்து இதோடய இலைக்கு வந்து ஒரு சின்ன புளிப்புத்தன்மை இருக்கும். இந்த இன்சுலின் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அந்த சுகர், அதாவது டயபிட்டிஸ் லெவல் வந்து கம்மியாகுதுன்றது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. டயபிட்டிஸ்ன்றது நம்ம இந்தியாவில் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டுருக்க ஒரு நோய். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய தீர்வு தான் இந்த இன்சுலின் செடி. இன்சுலினை வந்து நம்ம ஒரு டீ மாதிரி, அதாவது இது டீ மாதிரி இதோட தண்ணியை வடிகட்டி குடிக்கலாம். அதே மாதிரி இதை பவுடர் பண்ணி ஹனி கூட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். அப்படிலாம் சாப்பிடும்போது நம்மளோட பிளட்டில் இருக்க சுகர் லெவல் வந்து கம்மியாகும். எங்கள் வீட்லேயும் நாங்கள் இதை நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பூ பூக்கும். அந்த பூலேயும் வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளது. அதே மாதிரி அதோடய ஸ்டெம், இந்த இதோட ஸ்டெம் வந்து பார்க்க அந்த சுகர் கேன் கரும்போட ஸ்டெம் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி லேயர் லேயராக. அதுலேயும் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த மாதிரி செடியெலாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது நமக்கு வர நோயை, இல்லை நமக்கு வர இந்த மாதிரி சர்க்கரை நோயை நம்மே குணப்படுத்திக்க முடியும். அதுக்காக தான் நம்ம மேலே இந்த தோட்டத்தில் வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பொடுதலை கீரை பற்றி. இந்த கீரையோட பேரே வந்து இதோட மகத்துவத்தை சொல்லுது. அதாவது இந்த கீரை வந்து தலையில் பொடுகு இருக்கவங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா தலையில் இருக்க அந்த ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகுமா. அதே மாதிரி இதில் இருக்க அந்த காய் தான் வந்து பொடுதலை கீரையோட காய். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து இதையும் இதுக்குள்ளே ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஃப்ளார் இருக்கும். அதையும் வந்து இந்த ஷியக்காய் எண்ணெயில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த பொடுகுன்றது ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும். அதே மாதிரி ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து எப்படி இருக்கும்னா இது வந்து ஒரு படற மாதிரி, அதாவது தரையோடு தரையாக தான் வளரும். இது ரொம்ப ஹைட்டாலாம் வளராது. நாங்களே எங்கள் செடியில் சின்ன ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி செடிகள் நம்ம வீட்டில் வைக்கும் போது நமக்கு ஏதாச்சும் தேவைன்னா நம்மளே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த ரெண்டு மூலிகைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.